அனைவருக்கும் வணக்கம். அற இலக்கியம் அப்படின்ற பாடத்துல நம்ம நாலடியார் நூல்ல இருந்து மேன்மக்கள் அப்படின்ற தலைப்பை பார்க்க போறோம். நாலடியார் நூல் பதினெண்கீழ்கணக்கு நூல்கள்ல இரண்டாவது நூல். பதினெண்கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு சங்ககாலத்துக்கு அடுத்து இயற்றப்பட்ட நூல்கள். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, எல்லாமே வந்து வெண்பாக்களால் ஆகிய பாடல்களை கொண்டது. மொத்தம் பதினெண்கீழ்கணக்குங்கிறது பதினெட்டு நூல்கள் இருக்கு. இதுல பதினோரு நூல்கள் வந்து அறநூல்கள். களவழி நாற்பது அப்படிங்கிறது புறநூல். மற்ற எல்லாமே அக இலக்கியமா அது இருக்கு. அந்த அக இலக்கியமும் வெண்பால தான் இருக்கு. அப்போ இந்த பதினெண்கீழ்கணக்கு நூல்கள்ல இரண்டாவதாக இடம்பெற்றிருப்பது நாலடியார். திருக்குறளுக்கு நிகரான ஒரு கருத்து வளமையையும் சொல் வளமையையும் செல்வாக்கையும் பெற்றிருக்கிறது இந்த நாலடியார். இந்த நாலடியார் சமண முனிவர்கள் எழுதுறதாக கருதப்படுது. ஏன்னா இப்ப திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றது போன்று நாலடியாரை இந்த நூலாசிரியர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியல. பல்வேறுபட்ட புலவர்கள் கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்ட நூலினுடைய தொகுப்பு அப்படின்னு இதுல சொல்றாங்க. இதுல நாற்பது அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் திருக்குறளை போன்று பத்து பத்து பாடல்கள் இருக்கு. திருக்குறள் வந்து ரெண்டு அடிகளால் ஆகியது. இங்க நாலடியார் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆகிய வெண்பா. மொத்தம் நாற்பது அதிகாரம். இதுல நம்ம பார்க்கக்கூடியது மென்மக்கள் என்ற தலைப்பு. இது பதினாறாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கிறது. மேன்மக்கள் அப்படின்னு சொல்லும்போது பணத்தால செல்வத்தால பெரியவர்களாக இருக்கிறது, ஊரினுடைய பெருமையை கொண்டிருப்பவர்கள், பெரிய சாதனை செய்திருப்பவர்கள் அப்படின்ற ஒரு கருத்துல இல்ல. யாரு நல்ல செயல்களாலும் மனதாலும் ஒழுக்கத்தாலும் சிறப்பா இருக்கிறாங்களோ அவங்கதான் மேன்மக்கள், சான்றோர்கள் அப்படின்னு தமிழ்ல வந்து நம்ம அழகா சொல்லுவோம். பிறருக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்பவர்கள், தாங்களும் நன்றாக வாழ்ந்து பிறரையும் நன்றாக வாழ வைப்பவர்கள் தான் இந்த மேன்மக்கள். இந்த மேன்மக்களுக்கு என்னென்ன ஒரு பண்பட்ட தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா நிறைய நம்ம வந்து பட்டியல் போடலாம். அற இலக்கியங்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுக்கும் உரியவர்கள். அதை ஒரு இலக்கணமாகவே கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுறவங்க வந்து சான்றோர்கள், மேன்மக்கள். குறிப்பா சொல்ல போனா அடுத்தவங்களுடைய சொத்து என்னன்னு தெரியாதவங்க, அடுத்த வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பொருளை அபகரிக்கணும், பிறருடைய செல்வத்தை எடுத்துக்கிடணும், பிறருடைய மனைவியை நோக்காத தன்மை, இப்படி நம்ம பல்வேறுபட்ட குணங்களை சொல்லலாம். அதாவது அடுத்தவங்க வீடு, அடுத்தவங்க பொருள் அப்படின்றத தாண்டி சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும். சமூகத்தினுடைய சொத்தையும் வந்து களவாடக்கூடாது. நீதி நெறி தவறாமல் அறநெறியோடு வாழ்கின்றவர்களுக்கு பேரு மேன்மக்கள். இவங்களுக்கும் எல்லார போல வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும். ஆனா அந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு அப்போதும் வறுமையிலும் செம்மையாக இருத்தல் அப்படின்றது போல, யாரு எந்த விதத்துல இருந்து கஷ்டம் கொடுத்தாலும், இயற்கையே கஷ்டம் கொடுத்தாலும், தன்னுடைய வினைப்பயனால கஷ்டத்தை அனுபவிச்சாலும், அவங்க எந்த கீழான செயல்பாட்டிலும் இறங்காதவர்கள். தன்னுடைய இடத்துல இருந்து எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் தன் நிலையிலிருந்து இறங்காமல் இருப்பவர்களுடைய செயல்பாடுதான் மேன்மக்கள் செயல்பாடு அப்படின்னு சொல்றோம். இந்த தலைப்புல ஆசிரியர் பத்து வெண்பாக்கள்ல பத்து கருத்துக்களை அழகா சொல்றாரு. ஒவ்வொரு கருத்துக்குள்ளையும், அதாவது ஒவ்வொரு வெண்பாக்குள்ளையும் ஓரிரு கருத்துக்கள் இருக்கு. இப்ப இங்க நம்ம நாலே நாலு கருத்து மட்டும் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, மேன்மக்கள் தம்மிடத்தில் நற்குணங்களை மட்டுமே கொண்டவர்கள். கீழான சிந்தனை இருக்காது. அடுத்தவங்க திணிச்சாலும் அதை அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அதாவது சிலர் எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கிறவங்க ஒரு பொது இடத்துக்கு போயிருப்பாங்க, இந்தாப்பா குடிப்பா அப்படின்னு ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அந்த இடத்துல வந்து நீ குடிப்பா அப்படிம்பாங்க. இல்ல இல்ல எனக்கு இந்த பழக்கம் இல்ல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகா அதை வந்து தவிர்த்துட்டு வந்துருவாங்க. அப்படி நல்ல பண்புகளை கொண்டவர்கள், எந்த நிலையிலும் தமக்கோ பிறருக்கோ பழி உண்டாகாதபடி வாழ்பவர்கள்,
தானும் எந்த தவறும் பண்ண மாட்டாங்க, தான் தவறு செய்தால் கூட அடுத்தவங்களை வந்து மாட்டி விட மாட்டாங்க. அப்போ பழிக்கு அஞ்சுபவர்கள், பழி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அதனால் தனக்கோ பிறருக்கோ பழி வராமல் இருப்பவர்கள், தமக்கு களங்கம் ஏற்பட்டாலும் தன்னிலையில் இருந்து தாழாதவர்கள். தனக்கு களங்கம் என்பது தன்னால் வராது. சில நல்லவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடாது, அவங்க சில இடத்துல இருந்து சில நல்ல காரியம் செஞ்சிடக்கூடாதுன்னு அடுத்தவங்க வந்து அவங்க மேலே வந்து குற்றத்தை சுமத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு கூட வரவிடாமல் செய்வாங்க. அவர்களை எந்த ஒரு நல்ல வேலையும் செய்ய விடாமல் அவங்கள வந்து ஒரு இருக்க நிலைக்கு உள்ளாக்குவாங்க. அப்படி உள்ளாக்குனாலும் பரவாயில்லை, தான் வந்து களங்கத்துக்கு உள்ள ஆளாக மாட்டாங்க. பிறருடைய களங்கத்துக்கு ஆளானாலும் அதுக்குள்ள ஈடுபட மாட்டாங்க. தான் வந்து எப்பயுமே ஒரு ஜென்டிலான தன்மையோடு இருந்து தன்னோட தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்காதவர்கள் அவர்கள். அப்புறம் அனைத்து அறங்களையும் அறிந்து ஒழுகுபவர்கள். எங்க எப்ப எப்படி நடந்துக்கிடணும் அந்த நீதி நெறிமுறையிலிருந்து வலுவாதவர்கள். இத்தகைய தன்மைகளை மட்டுக்கும் இங்க இருக்கக்கூடிய பாடல்கள் வழியா பார்க்க போறோம். இதை தவிர்த்து பிற நல்ல குணங்களையும் பிற ஆறு வெண்பாக்கள்ல இந்த தலைப்புக்குள்ள நம்ம பார்க்கலாம், பார்க்க முடியும். இங்க நாலு பாடல்களுக்கான, நான்கு கருத்துக்களுக்கான பாடல்களை மட்டும் நம்ம பார்க்கிறோம். தம்மிடத்தில் நற்குணங்களை மட்டுமே கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அங்கன் விசும்பின் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன். திங்கள் மறுவாற்றும் சான்றோர் அகது ஆற்றார் தெருமந்து தெய்வர் ஒரு மாசூரின். என்ன சொல்றாங்க? அங்கன் விசும்புங்கிறது அகன்ற விசும்பு, விசும்புங்கிறது ஆகாயம், அதுக்கு எல்லை இல்லை. நம்மளுடைய பார்வை என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் பாகம், அது நீண்டு உயர்ந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல எங்கும் அங்கும் இரவு பொழுதுல பிரயாணம் செய்து நமக்கு காட்சி கொடுப்பது நிலவு. இந்த நிலவை சான்றோடு ஒப்பிடுவாங்க. ஏன்னா நிலவுக்கு வந்து குளிர்ச்சி இருக்கு, அது ஒளியை தருகிறது, குளுமையா இருக்கு அப்படின்றதுனால சான்றோரோடு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து திங்கள் வந்து களங்கத்தை உடையது, ஏன்னா ஒரு நாள் மறையும். அந்த நிலவுக்குள்ள நம்ம இங்க இருந்து பார்க்கின்ற போது ஒரு களங்கம் தெரிகிறது. ஆனால் இந்த சான்றோர் இவர்களோடு ஒப்பிடும் போது சான்றோருக்கு வந்து களங்கம் இல்லை அப்படின்னு ஒப்பிடுவதில் இருந்து ஒரு வேறுபட்ட தன்மையும் சுட்டிக்காட்டி நிலவை விட சான்றோர் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்ற கருத்தை வந்து இங்க சொல்றாங்க. மறுவாற்றும் சான்றோர் அகுதாற்றார், திங்களுக்கு வந்து மறு உண்டு, சான்றோருக்கு என்றுமே வந்து மறு இல்லை. தான் எப்ப ஒருவர் தான் உணர்ந்து இந்த மாதிரியே இருக்கணும்ன்ற ஒரு நிலைக்கு வர்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில தங்களுடைய நிறைவு வாழ்க்கை வரைக்கும் அதே மாதிரி களங்கமற்ற நிலையில இந்த சமூக அக்கறையோடு சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்ற இந்த கருத்தை சொல்றாங்க. அது மீறி யாராவது அவர்களுக்கு களங்கத்தை உண்டு பண்ணினாலும் தேவர் திருமந்து தேவர் ஒரு மாசூரின், ஒரு களங்கம் தன்னால தனக்கு வந்துட்டாலும் சரி பிறரால் வந்தாலும் சரி ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே என்று மனம் மருகுவார்கள். அந்த குற்றத்தை அடுத்தவங்களால சுமத்த மாட்டாங்க, அது எனக்குரியது இல்ல அப்படின்னு தட்டி கழிச்சுட்டும் போக மாட்டாங்க, சமூக பொறுப்புணர்ந்து இருப்பார்கள் அப்படின்றது இந்த பாடலினுடைய கருத்து. அடுத்தது, எந்த நிலையும் தமக்கோ பிறருக்கோ பழி உண்டாகாதபடி வாழ்பவர்கள். இசையும் எனினும் இசையாது எனினும் வசை தீர என்னவர் சான்றோர். அதாவது ஒரு செயலை நம்ம எடுக்கும் போது இதை நம்ம இப்படி செய்யறதை விட இப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே, ஆனா அப்படி செய்யும் போது அதுல ஒரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது, கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும், நாலு பேர் ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். யோசிச்சாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் காலம் குறைவு அது கொஞ்சம் நீட்டிக்கு பரவாயில்ல, இதுல கொஞ்சம் கஷ்டம் குறைவு அதுல கொஞ்சம் கஷ்டம் கூட பரவாயில்ல, ஆனா நான் கஷ்டம் கூட இருக்கிறதையே செய்வேன், காலம் ஆனாலும் பரவாயில்ல, இதை செய்தால் இது வந்து தரமா இருக்கும், இது என்னென்னக்கும் இருக்கும், இதை நாலு பேர் பார்த்து இதை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள், இது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல எந்த ஒரு செயலையும் எடுத்து முடிவெடுத்து செய்யல தன்மையை வந்து எங்க நம்ம பார்க்கிறோம். இசையும் எனினும், அதாவது முடிஞ்சாலும் பரவாயில்ல, இசையாது எனினும் முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வசை தீர என்பவர் சான்றோர். வசை தீரனா பிறருடைய கருத்துக்களையோ பிறருடைய செய்கைகளையோ பொருட்படுத்தாது நல்ல ஒரு முடிவை எடுப்பார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க, எடுத்துக்காட்டு, விசையின் நரிமா உளங்கிழித்த, விசைனா வேகமாக அம்புல இருந்து அதாவது வில்லுல இருந்து அம்பு செலுத்துறது,
காட்டில் போய் வேட்டையாடும் போது ஒரு நரியை வேட்டையாடுறதை விட ஒரு சிங்கத்தை வேட்டையாடுறது சிறப்பு அப்படின்னு இங்க சொல்றாரு. நரி வந்து வேகமா மாட்டிடும், அது சாதாரணம், ஒரு ஓனாயி போலத்தான். ஆனா அதை நம்ம குறி வைத்து வில்லில் இருந்து அம்பை எய்வதை விட காட்டுக்கு ராஜாவான பிடிக்க முடியாத பலசாலியான ஒரு சிங்கத்தின் மீது குறி வைத்து அதை அடிக்கணும், அது வந்து மாட்டலைனாலும் பரவாயில்ல, நாம் எய்த குறி அதை அடித்து அதை வீழ்த்தவில்லை என்றாலும் பரவாயில்ல, நம்ம எய்த அந்த குறி வந்து எப்படி இருக்கு, ஒரு நரியை நோக்காமல் சிங்கத்தை நோக்குவதால் இந்த மாதிரியான செயல்பாடு சிறந்தது அப்படின்னு அப்ப கருத்தை சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய எண்ணங்களோ செயல்பாடோ ஒரு இரண்டு மூன்று நிலையில் இருந்தால் நாம் மேம்பட்ட நிலையில் இருப்பதையே தேர்வு செய்து அதில் செயல்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை இங்க சொல்றாங்க. அடுத்ததாக, தமக்கு களங்கம் ஏற்பட்டாலும் தன்னிலையில் இருந்து தாழாதவர்கள், தாழக்கூடாது. அதுக்கு கடித்து கரும்பை கண் தகர நூறி, இப்பதான் நமக்கு வந்து கரும்பை வந்து அரைச்சு கொடுக்குற மிஷின் வந்திருக்கு, அதாவது பிழிஞ்சு கொடுக்குற மிஷின். அந்த காலத்துல நம்ம உட்காந்து கரும்பை வந்து சாப்பிடுவோம், கரும்பை ஒடிச்சு அதனுடைய கணிப்பகுதியெல்லாம் நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம், சாரெல்லாம் ஒழுகும். அப்படி நம்ம சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய முறையில அந்த கரும்பு ஆலைக்குள்ள நம்ம கொடுத்து அந்த கரும்பு சக்கையை எடுத்து பிழிஞ்சாலும் சரி, அது என்ன செய்யும், அது ஒரே சுவையத்தான் கொடுக்கும். எவ்வளவு அதை நசுக்கினாலும் அதனுடைய சுவை வந்து எது, இனிப்பு சுவை தான், அது அப்படித்தான் கொடுக்கும். அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இஞ்சி லெமன் புதினா சேர்க்கும் போது அது இன்னும் அருமையான ஒரு சுவைய அதை உண்பவர்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்கின்ற போது பெரியவர்கள் என்ன செய்யறாங்க, கடித்து கரும்பினை கண் தகர நூறி, அதை நம்ம இடித்து நீர் கொளினும் கொளினும் அதை நம்ம சாப்பிட்டாலும் அது இன்சுவைத்தே ஆகும். அது போல வடுப்பட வைத்து இறந்த கண்ணும் குடிப்பிறந்தார், குடிப்பிறந்தார் நல்ல குடியில் பிறந்த மேன்மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றோருக்கு எவ்வளவு அவங்களுடைய வேலையில சிக்கல் வருமோ, செய்ய விடாம நம்ம தடுப்போமோ, பல்வேறு இடர்பாடுகளை கொடுத்தாலும் அவர்கள் கரும்பு எப்படி எப்படி புளியப்பட்டாலும் இன்சுவை தருகின்றதோ, இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டை கொடுத்தாலும் அந்த இக்கட்டில இருந்து அவங்க வெளியே வந்து அதை ஒரு பெரிய பொருட்டாக கருதாமல் தாங்கள் தங்களுடைய வேலையை எப்படி செய்வார்களோ அது அப்படிப்பட்டதுதான் என்ற ஒரு நிலையிலேயே நிற்பார்கள். சான்றோராகத்தான் இருப்பார்கள். களங்கத்தை ஏற்படுத்தினாலும் இடர்பாட்டை கொடுத்தாலும் அவர்களுடைய வெளிப்பாடு அருமையான ஒரு நெறியில தான் இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடியவங்களை இன்னொருத்தர் வந்து காசு பணம் கொடுத்து நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயப்படுத்தி இது பண்ணாலும் கூட இந்த பணத்தை வாங்கிட்டு அந்நேரம் சரின்னு சொல்லிட்டு போய் அவங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லும் போது சான்றோராக இருப்பவர்கள் இதுதாங்க உண்மை என்று அவர்களிடம் பணம் வாங்கி கஷ்டத்தை கொடுத்தா கூட போய் சொல்ல வேண்டிய இடத்துல உண்மையை மட்டுமே பேசுவார்கள். அப்புறம் வெளியே வந்தோன்னா, நான் தான் உங்களை இப்படித்தானுங்க சொல்ல சொன்னேன், பணம் தான் நான் கொடுத்துருக்கேன், வேணுங்கிற பணம் ஏங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இது என்னுடைய ஜோதிட சாஸ்திர தர்மம், இதுதான், நானு இதுக்கு மாறாக எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சான்றோருடைய தன்மை. அடுத்ததாக, அனைத்து அறங்களையும் அறிந்து ஒழுகுபவர்கள். சான்றோர் எந்த ஒரு நீதியாக இருக்கட்டும், ஒரு நிதியாக இருக்கட்டும், தன்னுடைய வீட்டு செயல்பாடாக இருக்கட்டும், பொது குழு செயல்பாடாக இருக்கட்டும், இல்ல அரச தர்ம சாஸ்திரமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவர்கள். அதற்கு இந்த செய்யுள், கள்ளார் கள் உண்ணார் கடிவ கடிந்தொறியே எள்ளி பிறரை இகழ்ந்துரையார். எப்படி இருப்பாங்க, கள் உண்ண மாட்டாங்க, கள்ளார்ல திருட்டுத்தனம் பண்றது, திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க, கள்ளு குடிக்க மாட்டாங்க. ஏன்னா திருட்டுத்தனம் பண்ணா தானும் தவறு செய்கின்றோம், அடுத்தவருடைய பொருளை எடுக்கின்றோம். கள்ளுண்ணார் என்பது நம்ம பேசலாம், நிறைய பேசலாம், வந்து தன்னுடைய உடம்ப தானே அழிச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறது. அப்ப இத்தகைய செயலை செய்ய மாட்டார்கள். கடிவது கடிந்து உரிய, எதெல்லாம் கடிந்து நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் தனக்கு முடியலன்னா கூட அதை என்ன செய்வாங்க, கடிந்து ஒதுக்கிடுவாங்க, செய்யக்கூடாததை செய்யவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. எள்ளி பிறரை இகழ்ந்துரையார். நிறைய பேருக்கு அடுத்தவங்களை இகழ்ந்து பேசுறதும், ஒருத்தரை இகழ்ந்து பேசி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதும் வந்து ரொம்ப விளையாட்டா இருக்கும், ஒரு அதை ரசிப்பாங்க நிறைய பேர். ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க சான்றோர். எள்ளி பிறரை இகழ்ந்துரையார் தள்ளியும் வாயிற் பொய்கூறார்.
அவங்கள எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் பொய் சொல்ல வச்சாலும் பொய் சொல்ல மாட்டாங்க. வடுவரு காட்சியார், கடனா குற்றமற்ற தன்மை உடையவர்கள். அதாவது மகாபாரதத்துல சொல்ல போனா பீஷ்மருடைய கேரக்டர் மாதிரி, அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் விதுரருடைய கேரக்டர். அவங்க எல்லாம் வந்து பல கஷ்டத்துக்கு உள்ளானாலும் நெருப்பு போன்றவர்கள், தன்னுடைய நிலையில் இருந்து சாயாத ஒரு நிலைப்பாட்டுடையவர்கள். அதுதான் வடுவரு காட்சியார் சாயிர் பறிவது இலர். அப்படியே பிறர் தன்னை களங்கப்படுத்தினாலும் ஐயோ எனக்கு இப்படி ஒரு நிலை நேர்ந்து விட்டதே என்று கோபப்படுவார்கள் அல்லது வருத்தப்படுவார்கள், ஆனால் அந்த நிலைக்கு வந்து தான் ஆளாக மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம நம்மளுடைய மண்ணிலே வாழ்ந்த சான்றோர்கள் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். காந்தியடிகளை எல்லாம் பல்வேறு நிலைக்கு ஆளாக்கின்ற போதும் அவர் வந்து வந்து விட்டுக் கொடுக்கல. என்னைக்குமே வந்து தேசப்பற்றோட தான் இருந்தாரு. அந்த ஒரு அந்நிய பொருளை புறக்கணிச்சாரு. தீய பழக்கங்களுக்கு அவரை ஆட்படுத்தும் போதும் அவர் வந்து ஆட்படாம இருந்தார். இதுதான் சரியான வழி என்று நம்ம நல்ல நீதி நூல்களை படிக்கின்ற போது நம்ம அந்த நெறியிலே போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. காந்தியடிகள்லாம் வந்து பகவத்கீதை படிச்சாரு, ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கையை படிச்சாரு. இப்ப இந்த பாடல்களுக்கெல்லாம் ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. ஆக சான்றோர் என்பவர்கள் நமக்கு இலக்கியத்திலையும் இருக்கிறாங்க, புராணங்களையும் எடுத்துக்காட்டுல இருக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்களையும் நம்ம பார்க்கலாம், நம்முடைய தேசத்துல மிகப்பெரிய மகான்களையும் பார்க்கலாம். இவர்களெல்லாம் நமக்கு இந்த இலக்கிய பாடல்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள். நன்றி.